உலகெங்கும் வேர்பரப்பி வளக்கூடிய மலரெனும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாராயணன். பெரும் மதிப்பிற்குரிய திருமதி சுனிதா துக்கல் எம்பி அவர்கள், மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்களின் வாழ்வியல் பெருமையை எடுத்து வைக்கும் விழாவாக, பெருவிழாவாக அந்த பொன்னேர் பூட்டல் விழாவிற்கு கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வருகை தந்த பெருமாட்டியினுடைய நிகழ்வு என்பது வரலாற்றிலே இப்போ பதிவு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வாகவே தமிழர் அடையாள மீட்புகளும் பார்க்கிறது. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. அதே வேளையில் இருக்கக்கூடிய அரசியல் நுண் அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். எவன் ஒருவனை அரசியலிலிருந்து வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் நாம் அமர வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியல் மட்டுமல்ல உலகளவில் இருக்கக்கூடிய அரசியலுடைய தத்துவம். அதுதான் ஒருவனை வீழச் செய்து அதில் நாம் வாழ்வது என்பதுதான் இருக்கக்கூடியது. அப்படி பார்க்க போனால் தமிழ் மண்ணில் வீழப்போவது திராவிடம்தான். திராவிடத்தினுடைய அழிவின் ஆரம்பம்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் அவர்கள் மல்லரும் தேவேந்திர குல வேளாளர்களை பெருமைப்பட உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு பேசியது. இரண்டாவது நிகழ்வாக பெருமாட்டி பாராளுமன்றத்திலே ஒரு சிங்கமனை கர்ச்சித்து இந்த மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாழ்வியலை, வரலாறை பாராளுமன்றத்தில் பதிவு செய்த பெருமாட்டி இன்று பட்டீஸ்வரர் கோயிலுக்கும் வந்து நமக்கு அழகு சேர்த்தது என்பது இன்னொரு மாணிக்க கல்லாகவே நாம் இந்த நிகழ்வை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்விலே ஒரு முறை கூட பழைய வரலாறு தான். சிங்காரவேலர் என்ற ஒரு ஐயா திருவாளர் இருந்தார். அவரும் ராஜாஜியும் நேரெதிர் அரசியலில் இருந்த பொழுது, நீயும் நானும் ஒரே சமத்துவத்தில் இருக்கிறோம், உனக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அதே அரசியல் தகுதி எனக்கு இருக்கிறது, நீயும் நானும் ஏறக்குறைய ஒன்று தான், ஆனால் கடையில் இருக்கக்கூடிய ஒரு பூநூலை வாங்கி கொண்டு ஒரு நூலை கொண்டு வந்து உடம்பிலே சுற்றி கொண்டு என்னை விட நீ உயர்ந்தவன், நான் உன்னை விட தாழ்ந்தவன் என்ற ஒரு கருத்துக்களை என்னால் ஏற்க முடியாது என்று நேருக்கு நேராக ராஜாஜியை நோக்கி கேள்விக்கணை வீசினார் ஐயா அன்றைய சிங்காரவேலர் என்பவர். என் மதிப்பிற்குரிய பெருமக்களே, வர்ணாசிரம் கட்டமைத்து ஜாதியை உருவாக்கி சாதிய கட்டுமானங்கள் இந்த அளவுக்கு இறுகி போய் இந்திய முழுமைக்கும் இருப்பதற்கு காரணம் வர்ணாசிர கட்டமைப்பு தான். அதை சிதைப்பதற்கு எத்தனையோ வழிகளை போராடிய பெருமக்கள் எல்லாம் இன்று ஒன்றும் செய்ய முடியாமல் தவிடுபடியாக உடைந்து போய்விட்டது. இன்றும் இருக்கக்கூடிய 30,000-க்கும் மேற்பட்ட கோயில் குளங்களை எல்லாம் உருவாக்கி கோயிலுக்கென்று மானியமாக இடங்கள் கொடுத்து அறமடங்கள் கொடுத்து வந்தவன் போனவனெல்லாம் அள்ளி கொண்டு போன நகைகளெல்லாம் மீதம் இருக்கக்கூடிய நிலங்களையெல்லாம் இந்த கோயில் திருப்பணிக்காக கொடுத்ததெல்லாம் இந்த மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான். ஒரு கோயில் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கோயிலுக்கு 10-20 என்ற நிலவிலே செவ்வக வடிவிலே ஒரு குழியை பெரிய அளவிலே தோண்டி அந்த குழிக்கு கீழே முதலிலே போய் விளக்கை வைப்பார்கள், மூடிவிடுவார்கள். காலையில் போய் பார்த்தால் அந்த விளக்கு ஓரளவுக்கு எரிந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில்தான் கோயிலை கட்டினார்கள். இதே போக முழுவதுமாக அந்த தொட்டி முழுவதுமாக மறுநாள் சோதனை நீரை நிரப்புவார்கள். அந்த நீரில் முக்கால் பாதிக்கு மேலாக அந்த நீரானது குடிக்காமல் அந்த இடம் இருந்தால் அந்த இடம் சரியான இடம் என்று அந்த கோயில் கட்டுவதற்கு கூட தேர்வு செய்த பெருமக்கள் இந்த மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்கள். இதெல்லாம் வரலாறில் இருக்கிறது. அப்படி ஒரு காற்றோட்டமான நீரோட்டமான இடங்களை தேர்வு செய்து 30,000-க்கும் மேற்பட்ட கோயில் குளங்களை எல்லாம் கட்டிய பெருமக்கள், வரலாற்றின் பெருமக்கள், தெய்வக்குடியோடு தொடர்புடைய பெருமக்கள் எல்லாம் இந்த மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான். இவர்கள் கட்டிய கோயிலில் இன்று கருவறைக்குள் இன்னும் இந்த மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்களை முழு முதல் கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக பார்க்கக்கூடிய நிலை இன்றும் தமிழ்நாட்டிலே வரவில்லை. அனைத்து சாதியும் அர்ச்சராக்கி அழகு பார்ப்பதெல்லாம் இரண்டாம் பட்சம். முதல் வேளை அந்த கோயிலுக்கு உண்டான மக்களை, இந்த கோயிலுக்கு உகந்த மக்களை, கோயிலுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய மக்களை, இந்த கோயிலின் பிதாமகர்களாக, கோயிலின் தலைவர்களாக இந்த மக்களை ஆக்குவது தான் உண்மையான ஒரு இதாக இருக்க முடியும். அதை விடுத்துவிட்டு மேப்பூச்சாக சில சாயம் பூசுவதெல்லாம் இனி இந்த மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் எடுபடாது. மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுவது என்பது
பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா, அவர்களுடைய தத்துவம். நிச்சயம் அதை செய்வார்கள். அதை செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசியல் பிரவேசத்தை நம்மால் கை கொள்ள முடியும் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். அது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுடைய கணக்கிலும் இருக்கிறது. ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த தமிழ்நாட்டில் மலரனும் தெய்வேந்திர குல வேளாளர்களின் முதுகில் ஏறித்தான் இந்த மண்ணை நாம் அரசாள முடியும் என்பது அவர்களுடைய அரசியல் கணக்கு. அது நடந்தாலும் தவறும் இல்லை, தவறு ஒன்றும் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு இமாலய ஒரு வெற்றியை நமக்காக தந்த பிறகு, ஒரு இமாலய ஒரு சிறப்பை நமக்கு அவர்கள் செய்து தந்த பிறகு, நன்றி கடனாக இந்த மக்கள் நிச்சயம் செய்வார்கள். அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை. ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் சமத்துவம் என்பது இந்த மலரனும் தெய்வேந்திர குல வேளாளர்களுக்கு எப்போது கிடைக்கும்? அந்த கிடைப்பதற்கு இந்த மக்களுக்கு தடைக்கல்லாக இருப்பதெல்லாம் எவை எவை? இவையெல்லாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர் பெருமக்கள், நாளைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மலரனும் தெய்வேந்திர குல வேளாளர்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கித்தான் அரசியல் கணக்கை நாமும் போட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட 11 முறைக்கு மேலாக ஹெவி வெயிட் என்று சொல்லக்கூடிய மிக அதிக எடை கொண்ட குத்துச்சண்டை பிரிவிலே 11 முறை தங்கப்பதக்கம் வென்ற மாபெரும் ஆளுமை, மரியாதைக்குரிய ஐயா முகமது அலி அவர்கள் ஒரு உணவகத்திற்கு உணவருந்து செல்கிறார். அமெரிக்க நாட்டிற்காக 11 முறை விருதுகளை வென்றெடுத்த பெருமகன் உட்கார்ந்து கொண்டிருக்கார். இவர்கள் பின்னால் வந்த வெள்ளை நிறம் கொண்ட பெரியவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறப்படுகிறது. இவர் கருப்பர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நிறவேறத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு உணவு பரிமாறவே இல்லை. உணவு பரிமாறக்கூடிய சகோதரனை அழைத்து, நானும் பணம் தானே தரப்போகிறேன், எனக்கும் ஏன் உணவு பரிவாதற்கு இவ்வளவு உங்களுக்கு தயக்கம் என்று கேட்ட பொழுது, உங்களுக்கு உணவு பரிமாற முடியாது என்று அவர்கள் சொன்ன பொழுது, 11 தான் பெற்று குத்துச்சண்டை போட்டியிலே முட்டி மோதி மூக்கு முகரையெல்லாம் உடைத்து விட்டு வாங்கிய விருதுகளை எல்லாம் வீதியில் தூக்கி எறிந்து விட்டு, இந்த எனக்கு நிறவேதத்தை அடிப்படையாக வைத்து உணவு தரம் மதிக்கக்கூடிய இந்த நாட்டில் பெற்ற விருது என் கால் மயிருக்கு சமம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போனார். அதே போல் இந்த மக்கள், இந்த மலரனும் தெய்வேந்திர குல வேளாளர்கள் இந்திய குடிமகன் என்ற உரிமையும் துச்சமான தூக்கி எறியக்கூடிய நாள் வராமல் தடுப்பதும், எங்களுக்குரிய இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு உள்பட்ட அத்தனை பொருள்களையும் அத்தனை அடையாள பொருள்களையும் தூக்கி எறிவதற்கு முன்பாக இந்த திராவிட திருவாளர்கள் இன்று ஆளக்கூடிய தேசிய கட்சி எங்களுக்கான முகவரியை தந்துவிட்டது. இதை தடுக்க இன்னும் திராவிடம் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் முடியாது. உடனடியாக இந்த திராவிட திருவாளர்கள் செய்யக்கூடிய வேலை, இந்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர்களுக்கான அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு இந்த மக்களை எப்படி முன்னிலைப்படுத்துவது என்பதில் ஆழமாக உங்களுடைய நுண் அரசியலை செலுத்த வேண்டும். அத்தனை இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் யார் என்பது இந்த மக்களுக்கு தெரியும். அந்த இடத்திலெல்லாம் இந்த குலத்தில் பிறந்த பெருமக்களை கொண்டு போய் வைத்து நீங்கள் அழகு பார்ப்பது, எங்களுடைய கோரிக்கைக்கு உகந்தாற்போல் உங்களை கீழே இறக்கி கொண்டு வந்து இந்த மக்களோடு மக்களாக நீங்கள் பயணிப்பது தான் இனி உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் திராவிடம் வெகு சீக்கிரத்தில் அழிந்து போய்விடும். இந்த தழுத்திய மலச்சாயம் பூசிக்கொண்டு அலையக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளுக்கெல்லாம் இங்கு இந்த தமிழ் மண்ணில் இன்னும் இடம் கிடையாது. அன்று தஞ்சை மண்ணில் வேணாம் இந்த செங்கொடி இயக்கம் வைத்து எங்களை ஏமாற்றியிருக்கலாம், இனி எங்களுக்கு அந்த ஏமாற்றி பிழைப்பதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கும் இடமில்லை. இன்று இருக்கக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய அரசியல் வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஏனைய பிற அரசியல் கட்சிகளும் உடனடியாக இந்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர்களுடைய பாதங்களை நோக்கி ஓடி வருவதுதான் உங்களுக்கு இனிமேல் நல்லது. இல்லை என்றால் எல்லா வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து தருமையானால் உங்களுக்கு முகவரிகள் முகங்கள் இல்லாமல் போய்விடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர்களும் எங்களுடைய பட்டியல் வெளியேற்றம் மட்டும்தான் எங்களுடைய இனத்தினுடைய உண்மையான விடுதலை என்பதை நாங்கள் உணர்ந்து வெகு நாளாகிவிட்டது என்பதுதான் உண்மை. இதற்கு எதிராக எவர் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, அவர்களை கருவறுக்கவும் இந்த மக்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இனி நல்லது. அரசியல் என்பதை நுண் அரசியல், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய, இந்தியாவில் நடக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பட்டி தொட்டியெல்லாம் இருக்கக்கூடிய அரசியல் நுண் அரசியலையெல்லாம் இந்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர்கள் மிக அழகாக அலசி பார்க்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய மக்கள் மேல் இடத்திற்கு வந்துவிட்டார்கள். இனி எங்களை எவனும்
அந்த குடுவியல் போட்டு மூடி வைக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு எங்களுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை உடனே செய்துவிடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்று கூறி ஏனைய பிற மக்களும் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய பிற மக்களும் இந்த காணொளியை மற்ற எல்லா சமூகத்து மக்களுக்கும் பரப்பக்கூடிய விதமாக நீங்கள் நற்காரியங்களை செய்யுங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.